ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரீல் தர்ஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களுக்கான நண்டு சூப் செய்கிறது எப்படின்னு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த சூப் வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக செஞ்சு கொடுக்கலாம், இல்லை காரம் கம்மியாக கூட செஞ்சு கொடுக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரம் சேர்த்துக்கலாம். இதில் நான் குழந்தைங்களுக்குனால காரம் கம்மியாக சேர்த்துருக்கேன். இந்த சூப் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி. உங்களுக்கு சளி நிர்மல் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கலாம். வாங்க, இந்த சூப் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து இதுக்கு பாப்பாவுக்கு மட்டும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வெங்காயமும் ஒரு தக்காளி மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ பேனில் வந்து எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சோம்பு, சீரகம், பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாத்தையுமே இடித்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு தான் தாளிக்க போகிறேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரி இடித்து போட்டு தாளிங்க, அப்போ தான் வந்து எதுவுமே ஃபுட் வேஸ்ட் ஆகாது, அவங்களுக்கு எல்லாமே போய் சேரும். அதனால் நான் இப்போ வந்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வெங்காயம் போட்டு வதக்கினப்புறம் தான் எனக்கு தெரிஞ்ச ஆயில் நிறையா இருக்குது அப்படின்னு. குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஆயில் தேவையில்லை, அதனால் வந்து அந்த ஆயிலை கம்மி பண்ணிக்கிட்டேன். அது உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு தக்காளியை கட் பண்ணி அதையும் நான் சேர்த்து அதையும் வதக்க போகிறேன். நல்லா நான் வந்து ஆயிலை கம்மி பண்ணிக்கிட்டேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லது. இது வந்து சூப் யார் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னா, வந்து உங்கள் குழந்தை ஒரு வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு சளி இருமல் இருந்தால் இந்த மாதிரி நண்டு சூப் வந்து நீங்கள் தாராளமாக செஞ்சு கொடுக்கலாம். ஒரு வயசுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சாலிட்ஸே வந்து சாப்பிட்றது வந்து ரொம்ப இதாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டாக்டர்ஸ்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சேர்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மசாலா அரைக்கிறதுக்கு வந்து சோம்பு, சீரோ சோம்பு, கசகசா, தேங்காய், அப்புறம் வந்து பூண்டு, இஞ்சி சேர்த்துருக்கேன். நான் வந்து இது எல்லாத்தையுமே சேர்க்க போகிறதில்லை, இதுலேருந்து ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும்தான் நான் அந்த பாப்பாவுக்கு செய்கிறதுல வந்து எடுத்துக்க போகிறேன். மிச்சது வந்து நாங்கள் நண்டு குழம்பு வைக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதில் அந்த சூப்புக்கு அந்த இஞ்சி பூண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறக்கா அதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் இதில் நான் சேர்த்து வதக்கிக்கிறேன். நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மிளகாய் பொடியே எடுக்கலை, மஞ்சள் பொடி, மிளகு ஜீரகத்தூள், அப்புறம் வந்து மல்லிப்பொடி, அப்புறம் கொஞ்சம் தேவையான உப்பு, இது மட்டும்தான் சேர்த்துக்கிறேன். வேறு எந்த மசாலாவுமே நான் சேர்க்கலை. ஏன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப மசாலான்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப காரமாக இருக்கும், கஷ்டப்படுவாங்க சாப்பிட. இதுனால் மிளகு வந்து இருமலுக்கும் ரொம்ப நல்லது, அதனால் அதை நீங்கள் சேர்த்து கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லது. அது மட்டும் சேருங்க, வேறு எந்த காரமும் அவங்களுக்கு சேர்க்க வேண்டாம். அவங்களுக்கு நீங்கள் எது செஞ்சாலுமே அதில் மிளகா பொடி இல்லாமல் மிளகு மட்டுமே சேருங்க, அதுதான் நல்லது. இப்போ வந்து நான் நண்டையும் போட்டு நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அதை வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து நான் தண்ணி ஊற்றிட்டு உப்பும் நான் போட்டுட்டேன். ஸோ அவ்வளோதான் வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு நீங்கள் வந்து கருவேப்பிலை சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம், நம்ம சாய்ஸ் தான். ஏன்னா கருவேப்பிலை அவங்க சாப்பிட மாட்டாங்க எப்படியும். இது மல்லித்தலை வந்து சும்மா கார்னிஷ்க்காக நான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நல்லா கொதிச்சு வத்திருச்சு, நல்லாவும் வெந்து வந்துருச்சு நண்டு. இப்போ நண்டை நம்ம இப்படி முழுசு முழுசாக போடுறனால அந்த அதில் உள்ள சத்தெல்லாம் அந்த காலில் உள்ள சத்தெல்லாமே நல்லா ஜூஸ் இறங்கி இருக்கும். ஸோ அது வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லது, அதனால நான் முழுசு முழுசாக போட்டிருக்கேன். அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த சதப்பகுதி மட்டும் பிரித்து எடுத்து நான் அவனுக்கு சாப்பிட கொடுப்பேன், அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப் ரெடி. இதுதான் சூப். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எடுத்து கொடுங்க. இப்போ வந்து வைரஸ் ஃபீவர்லாம் வந்துகிட்ருக்கு. ஸோ குழந்தைங்க இந்த மாதிரி சத்தான சாப்பாடெலாம் கொடுங்க. பெரியவங்களும் நம்ம சேர்த்துக்கணும், அப்போ தான் உடம்புல நிறையா சத்து இருக்கும், எதிர்ப்பு சக்தி நிறையா வரும். ஸோ ஃபீவருக்காக பயப்படாதீங்க, நம்ம சாப்பாட்டிலே அதை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட. தர்ஷனுக்கு தர்ஷன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.